சில பேருக்கு வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஃபேஸ் ட்ரை பண்ணணும்னு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர்லேருந்தோ இல்லை கேரளாலேருந்தோ ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வருவாங்க. நம்மளுக்கும் ஆசை தான் கிளாம் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு, பட் அதுக்கு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக. சர்வைவர் மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன், அதுதான் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி சர்வைவர்ன்ற பேர் வச்சுருந்தாங்க. நம்ம சீரியல்ன்றதுனால வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, அதாவது வெளியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சி, எனக்கு அதான் நீங்கள் இப்போ ட்விஷ் பண்ணி கேட்குறீங்களா கேள்விகள்லாம், அதுக்கு சில சமயம் அந்த இந்த கேள்விக்கு வந்து பதில் சொன்னால் பிரச்சனை வருன்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அப்போ சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இதுதான் பண்ணணும் இதுதான் வரணும்னு சொல்லி நான் இது வரைக்கும் ஃபோக்கஸ்டாகவே இருந்தது கிடையாது. இப்போ கூட விஷயத்தில் வந்து நீ என்னை சரியாக சப்போர்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதை பேச ஆரம்பிச்சு இந்த இன்டர்வியூ பார்த்தா திருப்பி எனக்கு சண்டை வரும், அதனால் நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். சரவணா ஸ்டோர், சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில. காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர். ஹாய் நெட்டிசன்ஸ், இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேவரட் ஷோ காத்து வாக்குல ஒரு இன்டர்வியூ வித் தீபக். அண்ட் இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்த போற என்னுடைய கெஸ்ட் பாத்தீங்கன்னா பிரானேஷ். பிரானேஷ் இஸ் அ வெரி யங் அண்ட் டைனமிக் ஃபெலோ, அண்ட் என்ன அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பகிர்ந்துக்க போறோம். ஸோ பிரானேஷ் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் நீ எடுத்து பேச ஆரம்பிச்சிருப்பா, எனக்கு இவ்வளோதான் தெரியும். வாவ், ஆக்சுவலி அதான் எவ்வளவு எனர்ஜிக்கா டக்குன்னு அந்த ஒரு ஃப்ளோல கொடுத்தீங்க, ரொம்பவே அழகா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மக்கள் நிறைய சோம்பேறி ஆயிட்டாங்க இதனால. அண்ட் அதே மாதிரி இப்ப வர பசங்க வந்து முந்தி நாங்க இருக்கும் போது இருந்த டெடிகேஷன் அண்ட் சின்சியாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். வேற மத்தபடி வேற எதுவும் பெருசா சேஞ்சஸ் மாதிரி. அண்ட் அடுத்த ஒரு விஷயத்த, நீங்க இன்டர்வியூஸ்லயே நிறைய சொல்லிருந்தீங்க எனக்கும் வைஃபுக்கும் சும்மா அடிக்கடி சண்டை வரும், சண்டை போடாத நாளே இல்லை அப்படின்னு. இப்ப கூட விஷயத்துல வந்து நீ என்ன சரியா சப்போர்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதை பேச ஆரம்பிச்சு இந்த இன்டர்வியூ பார்த்தா திருப்பி எனக்கு சண்டை வரும், அதனால நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். நைஸ் நைஸ். இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்ததில்ல, இல்லை நார்மலாக சொல்லும் போதே உங்களோட கமெண்ட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களையும் எஸ்கேவையும் கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் ஆரம்பத்தில் ஒன்றா ஆரம்பித்து அப்படியே வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவருடைய ட்ராவல் வந்து அப்படின்றது வந்து டக்கு டக்கு டக்குன்னு படிகள் ஏறி போயிருச்சு, நம்மளோட ட்ராவல் இந்த பக்கம் போயிருச்சு. ஏன்னா நம்ம சீரியல்ன்றதுனால வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, அதாவது வெளியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து அந்த எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் வந்து தயாராகிட்டு இருக்கு. இப்போது என்றைக்காக யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் சீரியலில் வந்ததுனால தான் வந்து எனக்கு மூவிஸில் அதிகமாக பண்ண முடியலன்னு என்றைக்காக யோசிச்சிருக்கீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இதுதான் பண்ணணும் இதுதான் வரணும்னு சொல்லி நான் இது வரைக்கும் ஃபோக்கஸ்டாகவே இருந்தது கிடையாது. எனக்கு என்ன வந்ததோ அது எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். நானாக வாய்ப்பு தேடி போகிறத விட வர்ற வாய்ப்பை நான் வந்து தக்க வச்சுக்கிட்டேன். இதுதான் நான் வந்து பண்ணது இது வரைக்கும். ஸோ என்னோடய பாலிசி வந்து என்னென்னா, எது பண்ணுறோமோ க்ளீனாக நீட்டாக பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய இது. அதில் நம்ம பெஸ்ட்டாக என்ன இருக்க முடியுமோ அது இருக்கணும் அப்படின்றது தான் நான் யோசிச்சது. இனி வரைக்கும் நானும் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அதிகமாகிட்டு வந்தது. ஈவன் சீரியல் ஆர்டிஸ்ட் எடுக்கும்போது சொன்னாங்க, ஆமாப்பா இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு. ஒரு வேளை ஃபியூச்சரில் தீபக் அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தா பண்ணுவாராம். நம்மளுக்கும் ஆசை தான் கிளாமர் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு, பட் அதுக்கு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக அது நம்ம படத்தில் பண்ணிக்கலாமே, படத்தில் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சீரியல்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக வரவங்க நிறைய பேருக்கு வந்து தமிழுக்கு வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணுறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடிக்க தெரிஞ்சு அந்த மாதிரி எடுப்பாங்க, இதில் ஏன் இப்போ ஒரு சேஞ்சஸ் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சி, அது என்னென்னா சில பேருக்கு வந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் ட்ரை பண்ணணும்னு தோணும். ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர்லேருந்தோ இல்லை கேரளாலேருந்தோ ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வருவாங்க, அது ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், ஒரு கலர் கிடைக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி அந்த கேரக்டர் அவங்க சூட் ஆகிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல எல்லாமே. ஸோ அது நம்ம ஊரில் கிடைக்கல, புதுசாக ஒன்று பார்க்கணும் போது இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வராங்க. ஸோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக டப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒன்று இருக்குல்ல. தீபக் அவர்களுக்கு ஒரு டைம் மிஷின் கிடைச்சா அவர் அவங்களோட லைஃப்பில் என்ன விஷயத்த மாற்றுவார்? மணி ஹேஸ்ட் மாதிரி ஏதாவது நடக்குமா, அந்த மாதிரி அமௌண்ட் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனலாக சொல்கிறேன். உங்கள் கெரியரில் உங்கள் லைஃப்பில் இவங்களை மட்டும் நான் பார்த்தரவே கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு பர்சன் இருக்காங்களா? ஏன் சினிமாவும் சரி எந்த இண்டஸ்ட்ரியுமே சரி, தெர் ஆர் நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேர் நோ பர்மனன்ட் எரிமீஸ். இன்றைக்கி நம்ம ஒருத்தர் பிடிக்கல அப்படி அவங்கள பார்த்தா இரிட்டேட் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சோ இல்லை ரெண்டாவது மாதத்துலேயே கூட நம்ம திருப்பி அவங்களோடய சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்படும். அதனால் வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இது தாரக மந்திரமாக எடுத்துணும், தெர் ஆர் நோ பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெர் ஆர் நோ பர்மனன்ட் எனிமீஸ் இன் த இண்டஸ்ட்ரி. ஒரு டைட்டில் சொல்கிறேன், இந்த டைட்டில் உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது கொடுக்கலான்னா யார் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். இன்னுமாடா இந்த உலகம் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க யாரு கொடுப்பீங்க? சஞ்சீவ்.
தண்ணீல கண்டம் அப்படின்னு வெக்கப்படாமல் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து லைஃப்ல எடுக்காம மாட்டிருக்கீங்க. ரியல் லைஃப்ல ஐயோ தெரியாம வந்துட்டா நான் மாட்டிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா? அதோ இப்போ இந்த ஷோவில் வந்து அப்படிதான் தோணுது சார். இல்லை சும்மா சொன்னேன், மாமாஷுக்கு சொன்னேன் அப்படி இல்லை. ஆ சி எனக்கு வந்தால் நீங்கள் இப்போ ட்விஸ்ட் பண்ணி கேட்குறீங்களா கேள்விகள்லாம், அதுக்கு சில சமயம் அந்த இந்த கேள்விக்கு வந்து பதில் சொன்னால் பிரச்சனை வருன்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் மாதிரி ஐ ஆல்வேஸ் ஃபீல் த சேம். ஒரே டைமில் விஜய் டிவிலேருந்து பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு வருது, அதே சமயத்தில் ஜீலேருந்து வந்து சர்வைவர் மாதிரி ஒரு ஷோ வந்துன்னா எந்த ஷோ சூஸ் பண்ணுவீங்க? ம் ஏ இப்படி ஒரு கேள்வி கேட்டால், பிக்பாஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பர்சனாலிட்டி கமல் சார், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் பிக்பாஸ்லாம் நம்ம ஆனால் கண்டஸ்டண்ட்டாக இப்போதைக்கு போய்க்கலாம். அது ஹோஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜ் வரட்டும், அப்போ பண்ணிக்கலாம். சர்வைவர் மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன், அதுதான் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி சர்வைவர்ன்ற பேர் வச்சுருந்தாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட்டான வேறு ஸ்கேலில் இருந்துச்சு. ஸோ அப்போது இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு அடுத்து வந்து பிக்பாஸ் அவர்களை வந்து தீபக் அவர்கள் வர போகிறாரு அப்படின்னு நாங்களே ஒன்று சொல்லிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை. நான் ஒரு பேஜ் சொல்லணும் பாருங்க வேற. இப்போ கூட சேஃபாக தான் வந்து தீபக் அவர்கள் வந்து பேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ வந்து ரொம்ப அழகாக எல்லாத்துக்குமே டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்க. அந்த விஜே அப்படிங்கிற ஒரு ஸ்பான்டனிட்டி வந்து அங்கங்கே வந்து காட்டிகிட்டே இருந்தீங்க, ரொம்பவே அழகாக வந்து சொன்னீங்க. உங்களை சந்திச்சல எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி நிறையா சீரியல்ஸ் ஷோஸ் நிறையா ஹோஸ்ட் பண்ணி இன்னும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு எங்கள் டீம் சார் பார்க்கலாம். தேங்க்யூ பிரதர். ஸோ நீங்களும் ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது அந்த ஒரு எனர்ஜியோடு தான் இருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ஷோஸ் அண்ட் நிறைய நிறைய விஷயங்கள் நீங்களும் பண்ணணும், சூப்பராக வரணும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மக்களே, நன்றி. சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், டிராவல் பேக்ஸ், ஹாலிடே டிரெஸ்ஸஸ். சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.